வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் ரெசிபி. இந்த வெண்பொங்கல் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கம்மியான அளவு தான் நெய் யூஸ் பண்ணி செய்திருக்கிறோம். ரொம்ப திகட்டாமலும் இருக்கும். இது சட்னி சாம்பாரோட சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல்னு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கல் செய்யும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கிற பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அதோடய பருப்பு வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்தாலே போதும். வெறும் வாணலியில் வறுத்துக்கலாம். பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பருப்புக்கு 3 கப் அரிசி. அரிசி பச்சரிசி எடுத்துக்கோங்க, பொங்கல் சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், 1 கப் 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பருப்போட அளவுலேருந்து 3 மடங்கு அரிசி, இதுதான் இதோட ரேஷியோ. நீங்கள் பாதிக்கு பாதி பருப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும் பொங்கல். இந்த அளவில் செய்யும் போது திகட்டாமல் நல்லாயிருக்கும். நான் தண்ணியை மொத்தமாக அளந்து வச்சுருக்கிறேன். தண்ணியோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பருப்பு அரிசி ரெண்டையும் சேர்த்து உள்ள அளவுலேருந்து 3.5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாகவும் இல்லாமல் உதிரியாகவும் இல்லாமல் நல்ல வெந்து கிடைக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பொங்கல் இதனால். ஸோ இப்போ அரிசி பருப்பு இதே ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. தண்ணியும் 3.5 மடங்கு சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு அளவுலேருந்து 3.5 மடங்கு பருப்பு 1 கப், அரிசி பார்த்திங்கன்னா 3 கப். இந்த ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா குக்கரில் டேஸ்டியான வெண்பொங்கல் கிடைக்கும். இப்போ நான் குக்கர் விசில் விட்டுருச்சு. குறைவாக பார்த்திங்கன்னா எனக்கு 3-4 விசில்லே குழஞ்சிரும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிசம் கொடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். நெய் விரும்புகிறவங்க கூட 2 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வீட்டில் ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு இதுவே போதுமான அளவாக இருக்கும். இதுக்கு அதிகமாக சேர்க்கும் போது திகட்டுற மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் நல்லா பொரியட்டும். ஒன்று நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அதே நேரத்தில் தீஞ்சும் போயிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பொரியணும். மெதுவாக நல்லா பொரிஞ்சு வேகணும். இப்போ நல்லா 1 இன்ச் அளவு இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சும் அதே போலவே தீஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். அப்போ பசங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வந்ததாக கூட காரம் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இஞ்சி சரியாக வேகலைன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த நெய்யில். இந்த நெய்யோட அளவு வந்து நீங்கள் கம்மி பண்ணி சேர்க்குறதுனால பொங்கல் ரொம்ப திகட்டாமல் இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது அவங்களோட விருப்பம், அவங்கவுங்களோட விருப்பம்தான். முந்திரி பருப்பு எவ்வளவு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்கோங்க. தீஞ்சிர வேண்டாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தாளிசம் பொங்கலுக்கு ரொம்பவே முக்கியங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு நமக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கரெக்டான முறையில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொங்கல் விசில் நல்லா தம் விட்டுருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணி எக்ஸ்ட்ராவும் இல்லை, அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் இல்லை. நல்லா இருக்குது பொங்கல். நல்ல ஒரு குறைவான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. இதை அப்படியே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விடுங்க. அப்போ பொங்கல் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும். 1-2 நிமிஷம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறம் அந்த தாளிசத்தை வந்து இந்த பொங்கலில் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
இந்த டெக்ஸ்சரில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் செய்திருக்கிற பொங்கல் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாம் அந்தளவு செய்திருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த அளவில் நான் வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. ஸோ இதே அளவில் நீங்கள் வந்து நெய் பருப்பு தண்ணி எல்லாம் சேர்த்து செய்யும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான சூப்பரான பொங்கல் கிடைக்கும். ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 2 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எந்த டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மூத்தான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. 10 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் கிடச்சிரும். இது ரொம்ப நேரம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ மகாராஜா கிச்சன்.